ஹி காய்ஸ், இன்றைக்கு வீடியோவில் டிஐஒய் மாய்ஸ்சரைசர் பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் 30-40 days வரையும் தாராளமாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துக்கும், ஸ்கின்னை ட்ரை ஆக்க விடாது, ஸ்கின்னை ரொம்ப நல்லா ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சரைசராக வந்து பார்த்துக்கும். ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆலோவேரா ஜெல் 3 tablespoonக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது கலர் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அடிஷ்னலாக எக்ஸஸாக எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவும் வந்து ஆட் பண்ணாமல் இருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து யூத்ஃபுல்லாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் 1 tablespoonக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளிசரின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எக்ஸஸ் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து 1 tablespoonக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்து ரோஸ் வாட்டர் 2 tablespoon கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நான் என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மண்ட் ஆயில் 1 tablespoonக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஆயிலில் நிறையா ஸ்கின் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கணும், ரொம்ப நல்லா பிரைட்னிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல்மண்ட் ஆயில் ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட மாய்ஸ்சரைசர் ரொம்ப நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசரை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு 1-1.5 months வரையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 2 months வரையும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னை அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துக்கும். உங்கள் ஸ்கின்ல வந்து அதிகமாக சன்டேன் இருக்குது, ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணாலும் ஒரு க்ளோவே ஆக மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இதை வந்து நம்ம வெளியே போகும்போது வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக நீங்கள் வெளியே போனால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் டே டைமில் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களோட மேக்கப்புக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே கூட போய்க்கலாம். ரொம்ப ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க மட்டும் நீங்கள் ஆல்மண்ட் ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கப்புக்கு முன்னாடி இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க என்ன பண்ணுறீங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது கூட விட்டமின் இ கேப்சூல் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா இன்டர்னலாக நிறைய வந்து தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதும் நம்மளோட ஸ்கின்னாக இருக்கட்டும், நம்மளோட ஹோல் பாடியை நல்லா ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஒன்று, நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, அப்படி இல்லைனா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம எப்போ மாய்ஸ்சரைசர் வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ண போகிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கணும், தூசி இருக்கக்கூடாது, அழுக்கு எதுவுமே இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம எப்போலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் டைமில் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எவ்ரி 4 hours once நம்ம ரீஅப்ளை கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் அடிக்கடி கூட வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம், அதாவது 4 hours once நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ராடக்ட்ஸில் நிறைய வந்து மாய்ஸ்சரைசர் அவைலபிளாக இருக்குது. ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக இருக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக இருக்கும். ஸோ இந்த இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயிலி ஸ்கின் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், ட்ரை ஸ்கின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஒர்க் போகிறீங்க, எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லூஸ் பவுடர் இல்லை காம்பாக்ட் பவுடர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போனாலே போதும், ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின்ல எந்த விதமான டேமேஜஸ் எதுவும் வந்து ஆகாது, சீக்கிரமாக வந்து தூசி உட்காராது, நம்மளோட ஸ்கின்ல அவ்வளோ வந்து ட்ரை ஆகாது,
சன்னால். ஸோ கண்டிப்பாக வந்து வெளியே போகும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின்னை வெளியே போகும்போது நல்லா பேம்பர் பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அண்ட் முக்கியமாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக இருக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே எங்கே போனாலும் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸ்னு ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பாய்.